மாசத்துக்கு நாலு கம்ப்ளைண்ட் இந்த பக்கம் இப்படி வந்துட்டு இருக்கு. ஆனா உங்க டிபார்ட்மெண்ட் வந்து எந்த நடவடிக்கையுமே ஒவ்வொரு பக்கமும் இப்படிதான் இருக்கு. ஒரே வார்த்தை சொல்லிடுங்க, எங்களுக்கு மேன் பவர் இல்ல, எங்களுக்கு ஃபண்ட் வரல அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறீங்க. ஒரு வாழை மரம் கொண்டு வரணும்னா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு புள்ளைய வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க. அது அறுவடைக்கு வரணும், அந்த வழி தெரியுமா? நான் குமார்பட்டிங்க. நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஓரமாக எங்கள் தோட்டிருக்கு. நான் இது ஏன்னா பயங்கரமாக வந்து எங்கள் காட்டில் வாழை காடெல்லாம் சேதப்படுத்திவிடுது. ஒரு மரத்துக்கு ஒரு 100-150 ரூபா வரைக்கும் செலவாகுது. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் கேட்டால் ஒன்றும் தக்கப்படியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டிஏபிட்ட சொல்கிறேன், அவங்ககிட்ட சொல்கிறேன், இவங்ககிட்ட சொல்கிறேன்னு சாக்கு போக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இன்னமேல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா ரோட்டில் தான் குடும்பமே வந்து ரோட்டில் தான் கோரணும். நீங்கள் வந்து பார்த்து தக்கப்படியான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நாங்கள் ஏதோ ஏற்பாடு பண்ணுங்கள். இப்படியே வருஷம் பூரா நாங்கள் தண்ணி கட்ட வேண்டியது வந்தால் ஏன்னா 100 மரம் 200 மரம் அடித்து தள்ளிவிட்டு போயிடுது. நாங்கள் இப்போ வெட்டுற டேஜில் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நைட்டெல்லாம் பூந்து ஒரு 10-200 மரத்துக்கு எல்லாம் சேதப்படுத்தி விட்டு போயிடுச்சு. நாங்கள் இப்படியே நாங்கள் வாழ்வா சாவான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு இது பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கேட்டால் சாக்கு போக்கு டிஏபிக்கிட்ட சொல்கிறேன், அவங்ககிட்ட சொல்கிறேன், இவங்ககிட்ட சொல்கிறேன்னு இப்போ காலையில் நாங்கள் பங்களாவில் உடச்சி விட முடியுங்கன்னு அவங்களே வந்து எங்ககிட்ட வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது இன்னும் நீங்கள் ஏதோ பார்த்து ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக காணணும். அதுதான் நாங்கள் எங்கள் கோரிக்கையை. அப்படின்னா நாங்கள் ரோட்டில் தான் வந்து இப்போ உண்ணாவிரத போராட்டம், பஸ் மறியலே, சாலை மறியல் எல்லாமே பண்ணுவோம். நாங்கள் எதுக்கும் தயங்க மாட்டோம். இப்போ விவசாயினா இழிச்சு வாய் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இது மாதிரி எல்லாம் செய்யலாம்னு தான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னிலிருந்து ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் அதெல்லாம் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல முடிவை சொல்லலைன்னா நாங்கள் ஒன்று நாங்கள் செய்வே விவசாயமே பண்ண முடியாது. அப்படின்னா அரசாங்கமே பார்த்து விவசாயம் பண்ண வேண்டாங்கனா கூட நாங்கள் விட்றோம். நாங்கள் ஒன்றும் நாங்கள் எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் இப்படியே ஒவ்வொரு வருஷத்துக்கும் நஷ்டம். ஆனால் மழை பெய்யுது, காற்றடிக்குது, சாயுது, ஆனால் யானை வந்து திங்குது. விவசாயமே இப்படியே முடங்கி போகிற அளவுக்கு வந்துருச்சு. அதோட யானை தொல்லை நாங்கள் எங்களுக்கு அதிகம் வந்து ஃபாரஸ்ட்டு ஒட்டியே இருக்கிறதுனால வந்து எல்லாமே இது சாப்பிடுது. நாங்களும் இந்த ரிஞ்சு வெட்டி சொல்லி கொடுக்க கேட்குறோம். இன்றைக்கி வந்து சொல்லிவிட்டா சாக்கு போக்கு சொல்லிவிட்டு இப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. மாசத்துக்கு 4 கம்ப்ளைண்ட் இந்த பக்கம் இப்படி வந்துட்டு இருக்கு. ஆனா உங்க டிபார்ட்மெண்ட் வந்து எந்த நடவடிக்கையுமே ஒவ்வொரு பக்கமும் இப்படிதான் இருக்கு. ஒரே வார்த்தை சொல்லிடுங்க, எங்களுக்கு மேன் பவர் இல்ல, எங்களுக்கு ஃபண்ட் வரல அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறீங்க. ஒரு வாழை மரம் கொண்டு வரணும்னா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு புள்ளைய வளர்க்குற மாதிரி வளர்க்குறாங்க. அது அறுவடைக்கு வரணும், அந்த வழி தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சனால இப்போ அவங்களுக்கு என்ன பதில்? இன்னைக்கு 100 கண்ணு போயிடுச்சு. இது வந்து இவ்வளவு நாள 10 வருஷமா தொடர்ந்து இருக்குது. 10 வருஷமா நாங்க இதுக்கு போராடிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லையே. நாங்க எப்படி விவசாயம் பண்றது? இல்ல விவசாயம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க, பண்ணாத கூட இருக்கு. ஏன்னா அது எங்களுக்கு கஷ்டம் தோணுது. பகல்ல பாடுபடுறாங்க சார், நைட்ல தூங்காம இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? பகல்லையும் பாடுபடுறாங்க, நைட்லயும் பாதுகாப்பு தூங்காம இருக்கணும்னா எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க சொல்லுங்க? குழந்தை கொட்டி விட்டுட்டு என்ன சார் உங்க உயரதிகாரிகள் எங்களுக்கு ப்ரொபோசல் அனுப்பியாச்சு. எங்களுக்கு ஃபண்டு வந்தா உடனே நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவோம். அதை வருஷம் கழிச்சு ஃபண்டு வந்தா எப்படி சார்? அந்த சார் ஜனங்களுக்கும் போக்குவரத்து ஜனங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, விவசாயிகளுக்கும் பாதுகாப்பு. வண்டி நேரத்திலேயே ஆலையை முடிக்கிட்டு வந்துருச்சு. உசுருக்கே உத்தரவாக தெரிஞ்சுக்கீங்க நீங்க டிபார்ட்மெண்ட்ல. ஏன்னா கிராப் ரைடர் எல்லாம் தனியா இருக்கு.